Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான கேரளா ஸ்பெஷல் ஆனியன் தீயல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை வந்து உள்ளி தீயல்னு கூட சொல்லுவாங்க. இந்த ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி அதுக்கப்புறமா சாதத்து கூட வச்சு சாப்பிடக்கூட பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இது போல் டேஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அவ்வளோத்துக்கு அட்டகாசமான சுவையாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள். அதோடய சுவையே தனி. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. கூடவே 4-5 வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நார்மலான வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி கூட சேர்க்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இதை வறுத்துக்கோங்க. இந்த தேங்காயோடைய நிறம் மாறுறது வரைக்கும் நல்லா வறுக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், தேங்காயோட நிறம் லேசாக மாற ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் லேசாக மாறினதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முற்றிலும் ஆற வச்சிடணும். பாருங்கள், இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ நல்லாவே கலர் சேஞ்ச் தெரியுது. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதே கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தாளிதம் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ரெண்டும் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க. கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. இந்த டைமில் இதில் தோல் உரித்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 20-25 சின்ன வெங்காயங்கள் சேர்க்கணும். உங்களுக்கு எத்தனை வெங்காயம் வேணுமோ அந்த அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எவ்வளோ நிறையா சேர்க்குறீங்களோ அவ்வளோத்துக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் போல் உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை நறுக்கக்கூடாது, அப்படியே தான் சேர்க்கணும். இதில் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணி பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணி பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இது இப்போ நல்லா வதங்கட்டும். ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் புளி கரைசல் சேர்க்கணும். ஒரு சன்னி வச்சுட்டு இது போல் வடித்து சேர்த்துக்கோங்க. 1 எலுமிச்சம்பழ அளவு சைஸ் புளி எடுத்து 1/2 மணி நேரம் நான் 1 கப் அளவு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை இப்போ சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன் கலருக்காக. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நார்மலான மிளகாய்த்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வரமிளகாய் அரைச்சி வேற வச்சுருக்கோம், அதனால் மிளகாத்தூள் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லைனா காரம் ரொம்ப ஜாஸ்தியாயிரும். இது போல் நல்லா கலந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி 10-15 நிமிஷம் வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் வெல்லம் சேர்த்துக்கிறலாம். 1 சின்ன துண்டு வெல்லம் சேர்க்குறேன். ஆரம்பத்திலே இதை சேர்த்துருக்கணும், நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடிக்கும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இன்னும் 10 நிமிஷம் இது இருக்கட்டும். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி இந்த புளி கரைசல் நல்லா வத்தி வரும், அது வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. புளி கரைசல் ஓரளவுக்கு வத்தியிருக்கு, வெங்காயமும் நல்லா வெந்திருக்கு. அந்த புளி கரைசல்லையே வெங்காயம் வேகிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் அரைச்சி வச்சுருக்க விழிதான் சேர்த்துக்கோங்க. கூடவே மிக்ஸி ஜாரை அலசிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர்றது வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க. இடையிடையில் ஓப்பன் பண்ணி கலந்து விடுங்க, இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை இடையில ஓப்பன் பண்ணி கலந்து விடுறேன். இதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு இது முழுமையாக வத்துறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த அளவு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அது வரைக்கும் வத்த வச்சுக்கோங்க.
நான் வந்து இந்த கூட்டு சப்பாத்திக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன், அதனால் நல்லாவே வத்த வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி வத்த வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம சுட சுட சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான வெங்காய தீயல் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.